ஸோ கைஸ் மார்னிங் வந்து செம்ம டென்ஷனு, அதனால் பார்த்தோம்னா இவனையாவது திட்டலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம திட்டுறத நம்ம மட்டும் கேட்டால் மட்டும் பத்தாது, நம்ம சேனலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கேட்கணுமே, அப்படி யாரை திட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படி தேடி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கவே இருக்கிற ஒரு தற்குறி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த தற்குறியோட பேர் கூட என்னமோ வருமே, ரூமர் ரூமசாமி, இல்லை இல்லை ரப்பர் ராமசாமி, சேச்சா அதுவும் கிடையாது, பூமர் பூமர் சாமியா, இல்லையே என்னமோ பேர் வரும், மொத்தத்தில் ராமசாமி அப்படின்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஆளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பட்டத்தை போட்டு வச்சிருப்பாரு. அதாவது அந்த ஆள் பேசுறதுக்கும் பார்த்தோம்னா அந்த முன்னாடி இருக்கிற பட்டத்துக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன என்னடா சம்மந்தமே இல்லாமல் போட்டு வச்சிருப்பானே ஒன்று, சு இல்லை 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 தப்பு தப்பு, சத்யன் ராமசாமி, யா கரெக்ட் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்த சத்யன் ராமசாமி அவர் பார்த்தோம்னா நம்ம தளபதி பற்றி பேசி மட்டுமே ஒரு பிழைப்பு நடத்திட்டு இருக்கிற ஒரு அப்ராணியினே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா தளபதி பற்றி யூடியூப்லேயோ இல்லை பார்த்தோம்னா ட்விட்டர்லேயோ ஏதாவது ஒன்றில் பார்த்தோம்னா தப்பாக பேசி அதன் மூலமாக தன்னை வளர்த்துக்கிற தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வளர்த்துக்கிற ஒரு அப்பாவி ஜீவன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா தளபதினால தான் அவருக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கும்போது அது தளபதி பார்த்தோம்னா அவருக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி தான், அதனால் ஒரு அப்ராணி ஜீவன் தளபதினால் இவரும் பார்த்தோம்னா பழிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த தற்குறி தளபதி பற்றி ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோ சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் நிறைய விஷயங்களை போஸ்ட் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த முட்டால் மோதியவை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படியே ஃபாலோ பண்ணாலும் பார்த்தோம்னா தளபதி ஃபேன்ஸ் தான் கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க, மற்றபடி பெருசாக ரீச் ஆகாது. ஸோ இப்போ இந்த தற்குறி பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து தளபதி அரசியல் கட்சியோட நேம் அனௌன்ஸ் பண்ணார்ல அந்த டைமில் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சினிமாவில் எப்படி முழுமையாக இல்லாமல் அரைகுறையாக வெளியேறினாரோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்டை வந்து இந்த தற்குறி போஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அரைகுறையை பற்றி யார் பேசுறதுன்னு ஒரு வியவஸ்தான ஒரு நாட் 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 பர்சன்டேஜ் தற்குறி அப்படின்னா இந்த ஒரு என்னடா அது கர்ம பேர் வாயிலே வர மாட்டேங்குது, இந்த சத்யன் ராமசாமி இவருக்குன்னு தனியாக ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, ரூமர் ரூமசாமினே வச்சுக்கலாங்க. ஓகே, இந்த ரூமர் ரூமசாமி தான் பார்த்தோம்னா உலகத்திலேயே பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் தற்குறி, இந்த நம்ம சொல்ல கிடையாது, இந்த முட்டாப்பாயிலே பார்த்தோம்னா நிறைய இன்டர்வியூஸில் என்ன விட ஒரு மென்டலில் நீங்கள் பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். சினிமாவில் தளபதி அறகுறைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் மூதேவினா அது இவன் தான். சினிமாவில் தளபதி யார் அப்படிங்கிறது இவனுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ சினிமா நடிகர்கள், சினிமா ப்ரொடியூசர்ஸு, சினிமா டைரக்டர்ஸு அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே தளபதி பற்றி எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த தற்குறிக்கு அது தெரியாது, ஏன்னா யூடியூப்பில் பேசினா தான் அந்த யூடியூப் பார்க்கறக்கே இவனால் பேலன்ஸ் போட முடியும், அந்த டைமில் பேலன்ஸாக இருக்காது. அதனால் பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒய்ஃபை கடன் வாங்கி பண்ணுறது, அதனால தான் ரஜினி அவர்களை பற்றி மட்டுமே நியூஸ் பார்த்துட்டு மற்ற எதுவும் பார்க்கறது கிடையாது. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நேரம் ஒய்ஃபை கொடுப்பாரா செருப்பில் அடித்து துரத்திருப்பார், அதனால் அவன் நெட்டு காசு இல்லாமல் பார்த்தோம்னா எம்பி இல்லாமல் பார்க்க முடியாமல் பார்த்தோம்னா வந்து இந்த அந்த ட்வீட் போகிறக்கு மட்டும் ஒய்ஃபை கால் வந்து கெஞ்சி வாங்கிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போடப்பட்ட ஒரு ட்வீட் தான் பார்த்தோம்னா இந்த ட்வீட்டு. சரி ஓகே, இது பார்த்தோம்னா ஒரு சைடு இருக்கட்டும், இனி அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஒன்றா நம்பர் தற்குறி அப்படின்றது இதை தவிர ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கவே முடியாது. தமிழ் வாக்காளனாக பார்த்தோம்னா நான் வந்து உங்களை சில கேள்விகளும் கேட்க போகிறேன், விமர்சனங்களும் வைக்க போகிறேன், ரெடியாக இருங்க அப்படின்னு இந்த முட்டா சொல்லியிருக்கேன். அடங்குமாலே, அதாவது அரசியலுக்குள்ளே இப்போ விஜய் அவர்கள் வர்றாரு, ஒரு ஓட்டு போடுற வாக்காளனாக பார்த்தோம்னா இந்த டுபாகூர் வந்து கேள்வி கேட்பானாமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ பாஜகவுக்கோ எந்த ஒரு கட்சிக்காக பார்த்தோம்னா ஓட் பண்ணியிருப்பான்ல இந்த டுபாகூர், அவங்க பண்ணிருக்கிற தப்பை பார்த்தோம்னா ஏன்டா நீ கேள்வி கேட்கல அப்படின்னு தான் நம்ம தோணுது. அப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள அரசியல் கட்சிங்க, அந்த சத்தியன் அப்படின்னு இருக்குல்ல அந்த சாவை தூக்கிட்டு சூன் போட்டோம்னா அதில் பார்த்தோம்னா வேறு மாதிரி அடிச்சு அனுப்பிடுவாங்க, அதனால் பார்த்தோம்னா இவரால் சொல்ல முடியல போல. இப்போ தளபதியும் அரசியல் கட்சிக்குள்ளே வர்றாரு, இந்த ஒன்றா நம்பர் தற்குறி இப்படியே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா தளபதி அரசியல் கட்சி மூலமாக அந்த சத்தியனுங்கிற பேருக்கு தூக்கிட்டு பார்த்தோம்னா அந்த சூ அப்படிங்கிற போட்டு அடிக்க தான் போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் இருக்கிற காமெடி என்ன அப்படின்னா இவனுக்கு யார் சத்யன் ராமசாமி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத தெரியல, ஏன்னா பேசுகிறதுக்கும் அதுக்கும் பார்த்தோம்னா சம்மந்தமே கிடையாது. சத்யன் அப்படின்னா அந்த சத்தியம் உண்மை நியாயம் தர்மம் பேசுறது, இவர் வாயில் சுத்தமாக உண்மையே வராது, சத்தியம் அப்படின்னு என்னென்ன தெரியாது. அது பார்த்தோம்னா எப்படி இவருக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. சத்யன் ராமசாமி நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேர்ட் வேர்ட்ஸ் கூட பார்த்தோம்னா போட்டு திட்டுருக்கு தகுதி இல்லாத ஒன்னா நம்பர் தற்குறி அப்படின்னா இந்த ஒரு சத்யன் ராமசாமி. சரி ஓகே, ஏதோ ட்வீட் போட்டு பார்த்தோம்னா தளபதியோட பேரை சொல்லி பேசிட்டு பொழைப்பு நடத்திட்டு இருக்குது, அப்படியே கண்டினியூ ஆகட்டும், நம்மளும் பார்த்தோம்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
இன்னும் எதிரெதில் எங்கெங்கே வாய் வைக்க போகுதுன்னு தெரில இந்த ஒன்றா நம்பர் தற்கொலை. சரி ஓகே, இப்போ இந்த டுபார்ட்மெண்ட்டை நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு நீ ஓட்டு போட்டிருப்பலடா, அந்த கட்சி நீ உன்னோட எண்ணத்தை பார்த்தினா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்காது, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீ ஏன்டா எடுத்து கேள்வி கேட்கலாம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தளபதி அரசியலுக்குள்ளே வந்தால் அவர் கேள்வி கேளடா. உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஓட்டெல்லாம் எவன் கேட்டா, நீ அப்படி இருந்தாலும் விஜய்க்கு போட போகிறதும் கிடையாது, நீ போட்டாலும் அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையே கிடையாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இந்த பில்டப் வந்து இவன் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இதில் பார்த்தோம்னா சினிமா ரிப்போர்ட்டர் அப்படின்னு வேறு பார்த்தோம்னா சொல்லிக்கிறா தானே, இவன் சினிமா ரிப்போர்ட்டரும் கிடையாது, ரஜினி ஃபேனும் கிடையாது, விஜயோட ஹேட்ரு, ஆனால் இவர் பார்த்தோம்னா சினிமா ரிப்போர்ட்டர் அப்படின்னு தான் சொல்லுவான். சரி ஓகே, மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும், டென்ஷனாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1 பார்ட் 2 தான், இனிமேல் தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான இவனை பற்றின வீடியோஸ் நிறைய வரப்போகுது, அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். முடிஞ்ச ஒரு சில கிளிப்ஸ் பார்த்தோம்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணிவிடுங்க, ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்க, அதுவும் பார்த்தோம்னா டைம் பாஸ் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் வரும்.